ஸோ இந்த ஹரே கிருஷ்ணன் வந்து பாகவதம் 5வது ஸ்கந்தம் 20வது அத்தியாயம், இதில் வந்து குறிப்பாக வந்து இந்த இந்த அதாவது இந்த என்ன சொல்ற இந்த பிரபஞ்சம் இல்லைன்னா இந்த பூமண்டலம், இந்த பூமண்டலத்தை எப்படி வந்து பிரிக்கப்பட்டுள்ளது, இதுக்கு முன்னாடி பார்த்தது இந்த ஜம்பூ தீபம், அந்த ஜம்பூ தீபத்தை உள்ளகிற விஷயங்கள் முழுமையாக பார்த்தோம். அப்புறம் அந்த ஜம்பூ தீபத்துடைய முக்கியமான அந்த 7 தீவுகள், ஆனால் தீபம்னு பேரு தீவுகள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம அந்த ஜம்பு தீபத்து நடுவுல இருக்கோம். அந்த ஜம்பு தீபத்தை சுத்தி இப்ப நம்மளை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இந்த உப்பு கடல்கள் இல்லையா, அந்த 7 கடல்கள், 5 சமுத்திரங்கள், 7 விதமான கடல்கள் இல்லையா. அதான் நான் ஜென்ரலா சொல்றது 7 ஓஷன்ஸ் அண்ட் 5 சீஸ் அப்படின்னு பெருசா சொல்லுவேன். இதோட நிறைய இருக்கு. இப்ப ஜென்ரலா நம்ம சயின்டிபிக்கா நம்மளோட இதுக்கு தந்தாரு நம்ம சொல்றது என்னன்னா இந்த சால்ட் ஓஷன் இல்லையா அது. ஸோ இதோடைய இதுக்கு அடுத்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் இருக்கு நமக்கு வந்து ஜம்பு தீபம். இதுக்கு முன்னாடி அது அப்படியே கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ல அதாவது அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் பார்த்தோம் அப்படின்னா பிளக்ஷத் தீபம் அப்படின்னு இன்னொரு தீபம். அந்த தீபத்துடைய அதிபதி யார் அப்படின்னா அந்த பிரியவர்த்த மன்னன், அதாவது அந்த ராஜா வந்து 7 மகன்கள் அவங்களுடைய மகன்கள் ஒருத்தருக்கும் பிரித்து கொடுத்ததெல்லாம் டீட்டெயிலாக நமக்கு வந்து சொல்லப்பட்டுள்ளது இது இல்லையா. அதான் இந்த அத்தியாயத்தில் முழுமையாக பார்க்குறோம். பிளக்ஷத்வீபம், பிளக்ஷத்வீபத்தை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரங்கள்ல வந்து என்னது என்ன சமுத்திரம் அது, சுகர், அதாவது வந்து சக்கரை சொல்ற இனிப்பு இல்ல சக்கரை அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து உப்பு அப்படின்னா அதுக்கு அடுத்த சமுத்திரம் பார்த்தீங்கன்னா முழுமையா இனிப்பு நிறைந்த, சக்கரம் நிறைந்த, சக்கரை நிறைந்த, இல்லைன்னா சுவை நிறைந்த ஒரு சமுத்திரம் அப்படின்னு. அந்தந்த சமுத்திரம் அந்த சமுத்திரத்தினுடைய லோக்கல் ஓக்கா அப்படிங்கிற அந்த மலைத்தலங்கள் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒன்று நமக்கு வந்து சொல்லப்பட்டுள்ளது. கூடவே அதோடைய யோஜனைகள், யோஜனைனா அந்த தூரம், அதாவது வந்து 100,000 யோஜனைகள், அதாவது வந்து 8,00,000 மைல்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா. ஸோ அதோடைய விரிவு, அதோடைய பிரெத் அண்ட் அதோடைய லென்த் ரெண்டுமே வந்து நமக்கு சொல்லப்பட்டது. ஓகே, ஸோ இதுல எப்படின்னா இப்ப நம்மளுடைய சால்ட் ஓஷன் வந்து ஒரு 200 லேக், அதாவது 200,000 யோஜனைகள் அப்படின்னா அது அப்படியே டபுள் பண்ணா லட்சத்வீபம், அது அப்புறம் அப்படியே டபுள் பண்ணா அதுக்கு அடுத்த தீபம், அந்த மாதிரி ஒன்று ஒன்னா வந்து இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். அதாவது வந்து அப்படின்னா பார்த்தா நம்மளது வந்து சின்னது அப்படி, நம்ம சின்னதே வந்து 200,000 யோஜனைகள்னா எவ்வளோ பெருசுன் பார்த்துக்கோம். ஸோ அந்த 200,000 யோஜனைக்குள்ள இருக்கிற ஜம்பு தீபம், அதுக்குள்ள இருக்கிற வருஷங்கள், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர் என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜம்பு தீபம், இந்த ஜம்பு தீபத்துடைய இதுதான் வந்து நம்ம வந்து பிரிச்சு பார்த்தது. இந்த ஜம்பு தீபத்துடைய எக்ஸ்பேன்ஷன் தான் இது, இந்த எங்களோட இது. ஸோ இந்த இந்த ஜம்பு தீபத்தை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் நம்ம இது பார்த்தோம், புரியுறதா, இந்த இந்த வருஷங்கள் இது இதோட எக்ஸ்பென்ஷன்ஸ். இப்போ நம்ம அதோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோம், அதாவது இன்னும் கொஞ்சம் ப்ராடர் லெவல். இப்போ இந்த இது வந்து ஜம்பு தீபம், அதுல இருக்கிற இந்த மேரு, இது இது வந்து இப்போ ஜம்பு தீபம் பார்த்துக்கோம். இதுக்கும் அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கும் அடுத்த லெவலில் ஒரு ஒரு ஓஷன்ஸ், அதுக்கு நெக்ஸ்ட் சர்க்கிள். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் சர்க்கிள் தான் நம்ம பார்க்கறது என்னன்னா இந்த இது, இதுக்கு அடுத்த சர்க்கிள், அதுக்கு அடுத்த சர்க்கிள் தான் இப்போ நம்ம பார்க்கறது. பிளக்ஷத்வீபம், சால்மலி தீபம், குஷத்வீபம், கிரௌஞ்ச தீபம், சக்கத்வீபம், புஷ்கர தீபம் அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு தீபத்துக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய பெரிய மிகப்பெரிய சமுத்திரங்கள். அந்தந்த சமுத்திரங்கள் என்னது, சில இடத்துல வந்து தயிர், சில இடத்துல பால், சில இடத்துல நெய், சில இடத்துல வந்து சக்கரை தண்ணி இல்லை சக்கரை அப்படின்னு வச்சுக்கலாம், இன்னும் சில இடத்துல வந்து அந்த மது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா நிரம்பி இருக்கிறது ஒண்ணு. இன்னும் வந்து அதோட யோஜனைகள், அதோட அதோடைய லெவல்ஸ், அதோட இதுவும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவும் இதில் சொல்லப்பட்டுள்ளது. அந்தந்த இடங்கள்ல என்னென்ன மலைகள் இருக்கு, ஸ்வர்ச மலை, சதசிருங்க மலை, வாமதேவ மலை, அப்புறம் அந்த மலைகள் யார் அதை வந்து அதிபதி, அப்புறம் அங்கே பிரதானமான அந்த பகவான் யார், சில இடங்கள்ல மூணு, சில இடங்கள்ல சந்திரன், சில இடங்கள்ல சூரியன், அது மாதிரி ஒரு ஒரு இதுவாக வந்து நம்ம சொல்லலாம். இதில் வந்து நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உள்ள போகணும்னு அவசியம் இல்லை, பட் மேலோட்டமாக பார்த்தோம்னா கிரௌஞ்ச தீபம், அந்த கிரௌஞ்ச தீபத்துக்குள்ள இருக்கிறவங்கள் புருஷர்கள், ரிஷபர்கள், திரவிணர்கள், தேவகர்கள் அப்படின்னு ஒரு ஒரு தீபம், அந்த தீபத்தில் இருக்கிற மக்கள் யாரு, அதில் இருக்கிற பிரதானமான அதிபதி யார், அப்புறம் அதை சுற்றி இருக்கிற அந்த இது. ஸோ ஒரு ஒரு ஐலண்ட் அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்ல ஒரு 3 ஸ்லோகங்கள்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சூரியன் அடுத்தது வருது பார்த்தீங்கன்னா, அந்த சூரியனுடைய இது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெவல்ல, இப்போ இங்க நீங்க போட்டோல பாக்குறீங்க இல்லையா, ஸோ இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்சென்ட்ரல் சர்க்கிள் மாதிரி, அந்த சர்க்கிளுக்கு நடுவில் இது வந்து ஒரு ஒரு பிவட் மாதிரி, இந்த இடத்துலேருந்து ஒரு இதை ட்ராக் பண்ணி
இதை சுத்தி தான் வந்து சூரியன் சுத்தின்னு இருக்காரு. ஓகே, இதை சுத்தி தான் வந்து சூரியனுடைய ரன்னிங் பொசிஷன் இல்ல ரொட்டேட்டிங் பொசிஷன் சொல்லலாம். சூரியன் வந்து பாதி, அதாவது வந்து உத்தராயணம் தட்சிணாயணம்னு படிக்க போறோம் அடுத்த சாப்டர்ல. ஸோ இந்த இந்த சர்க்கிள்ஸை வச்சுதான் வந்து சூரியன் வந்து சுத்தின்னு இருக்காரு. ஸோ இங்கேருந்து ஒரு லைன் டிரா பண்ணி அதுலேருந்து அப்படியே இதை வந்து ஃபாலோ பண்றாரு. அப்படி இந்த சுத்தி 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 வர்றார். ஒரு பாதி சுத்தும் போது 6 மாசங்கள், அடுத்த பாதி சுத்தும் போது அப்படின்னு அதுலயே நம்ம 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 வந்து இறத்தி இதுக்குள்ள எங்கேயோ சின்னதா ஒரு டாட் இருக்கு. அதனால நமக்கு வந்து ஒரு சுத்து சுத்தும் போது பாதி பாதி 12 மணி நேரம் வெயில் தெரியும், 12 மணி நேரம் ஒரு பக்கம் வெயில் தெரியும், இன்னொரு பக்கம் தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த அந்த சூரியனோட ரொட்டேஷன் பிளஸ் பூமியோடைய ரெவல்யூஷன், அதாவது அது தன்னைத்தானே சுத்தி கொடுது இல்லையா. ஸோ தன்னைத்தானே சுத்தி கொடுதுனால ஒரு பக்கம் தெரிய மாட்டேங்கிறது, ஒரு பக்கம் தெரியுது, அவ்வளவுதான். ஸோ கடைசியில் சொல்ற ரெண்டு ஸ்லோகம் மூணு ஸ்லோகங்கள்ல இதுவா சொல்ற மூணு ஸ்லோகங்கள்ல வந்து சூரியனுடைய வைராஜா எப்படி சொல்றார், மிருதே அந்தே ஏஷ ஏதாஸ்மின் யத் அபூத் தட்டஹ மார்த்தாண்ட இது விபாஷித, மார்த்தாண்ட அப்படின்னு வந்து சூரியனுக்கு ஒரு இன்னொரு பெயின். ஓகே, மார்த்தாண்டி மார்த்தாண்ட இது வெப்பதேச இரண்ய கர்ப இது யத் இரண்ய அண்ட சமுத்பவ அப்படின்னு. ஸோ அதனால சூரியன் ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னா பொதுவா பிரம்மனுக்கு தான், பிரம்மாவுக்கு தான் ஹிரண்ய கர்ப்பான் பேரு. இந்த இடத்துல சூரியனுக்கும் வந்து பிரம்ம சொல்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அண்டம் அதாவது ஒவ்வொரு அந்த என்ன சொல்றது பகவான் உருவாக்குகின்ற அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் போய் அந்த சூரியன் வந்து அந்த இதை தரா, அந்த ஒளி வெளிச்சத்தை தந்து அது வந்து உருவாக்குகின்றார் இல்லையா. அதனால அதுக்கு அந்த பேர், அது அந்த பாயிண்ட். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலயும் அதுதான் சொல்றேன், சூரியன ஹி விபஜந்தே திஷஹ கம் தியாந்தூர் மஹிபிதா ஸ்வர்க அபவர்க நரகஹ. சோ இதனால அவருடைய அந்த அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கிறதுனால தான் மஹி தியஹு கம் பிதா, எல்லா இடங்களையும் எல்லா டிவிஷன்ஸ் நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத்ல வந்து நமக்கு தெரியுது. அதாவது இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து பூமி பிரதேசங்கள், மேல இருக்கிறதெல்லாம் வந்து தியஹு அதாவது மேலுள் மேல் விண்ணுலகங்கள், அப்புறம் ஸ்வர்க்கம் மேல இருக்கிறதுலாம் ஸ்வர்க்கம், அது அந்த ஸ்வர்க்கம் அபவர்க்கம் ஸ்வர்க்க அபவர்க்க வர்க்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஸ்வர்க்கங்கள் அபவர்க்கங்கள் அதுக்கும் மேல நரக கீழே இருக்கிறது. ஸோ கீழ்லோகங்கள்ல நரகலோகங்கள் அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி என்னது கீழ நரகலோகங்கள்ல ரசவ் காம்சி, ரசவ் காம்சின்னா அத்தல வித்தல தலா தல ரசா தல பாத்தால அப்படின்னு நமக்கு குறிப்பிட்டு இல்லையா. ஸோ நம்ம ஒரு அண்டம் அப்படின்னு எடுத்துனா அந்த அண்டம் என்ன இருக்கும், நடுவுல பூமி, பூமிக்கு மேல இருக்கிற வந்து பூர் புவ ஸ்வர்க மகர அப்புறம் சத்தியலோகம்னு மேல 7, அப்புறம் கீழே வந்து அத்தல வித்தல ரசாத்தல தலாத்தல பாத்தால அப்படின்னு கீழே. அதனால சூரியன் இருக்கிறதுனால தான் நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தேவர்கள் மனிதர்கள் விலங்கினங்கள் பட்சிகள் விலங்கின அது ஊர்வன பரப்பன அது எல்லாமே வந்து சூரியனை நம்பி இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. திகீஸ்வர திருக் ஈஸ்வர திருக்னா பார்க்கின்ற திருக் பார்க்கின்ற அந்த திறன் கண்கள் ஈஸ்வரஹ அப்படிங்கிற பாயிண்ட்டை லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ அதனால்தான் வந்து பொதுவா வந்து நீங்க அதை இன்னும் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இது எதுக்கு முழு பேர் சொல்ல போறதுன்னா அந்தந்த வம்சங்கள் உருவாகும் போது சூரியனை வழிபாடு செய்து வந்த வம்சங்கள் சூரிய வம்சம், இல்லை சந்திரனை வழிபாடு செய்த வம்சம் இல்லை சந்திர வம்சம் அப்படின்னு சொல்லி ரகு வம்சம் அப்படின்னு சொல்லும் போது அது சூரியனை வழிபுகின்ற வம்சமா வந்தது, அப்புறம் சந்திரனை வழிபுகின்ற வம்சம்னு சொல்லிட்டு அது வம்சம் அந்த மாதிரிதான் வந்து அந்த சத்ருட வம்சங்கள் பிரிக்கப்பட்டது சொல்லுவாங்க. ப்ரோபா இன்னும் ஸ்பெசிஃபிக் எழுதினார், சூரியன் அப்படின்னு ஒரு மண்டலம் இருக்கு அப்படின்னா அந்த சூரியன் அப்படிங்கிற கிரகணம் அதாவது அந்த பிளானெட்டுக்குள்ள இப்ப நம்ம எப்படி அந்த பூலோகத்துல இப்ப நம்ம ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிற ஒரு பிளானெட் இல்லைன்னா ஒரு கிரகத்துல இல்ல ஒரு ஸ்டார், அது ஒரு சயின்ஸா சொல்லணும்னா இட்ஸ் அ ஸ்டார், இட்ஸ் அ பிக் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த நட்சத்திரத்துக்குள்ள மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பிரபா சொல்றோம். ஓகே, ஸோ அந்தந்த கிரகம் அந்தந்த பிளானட் அந்தந்த ஸ்டார் நம்ம என்ன வச்சுக்கலாம் அந்தந்த யூனிவர்ஸ்க்குள்ள மக்கள், அந்த மக்கள்னா என்ன ஜீவராசிகள்னு சொல்லலாம், ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு பிரதானமா சூரியன் இருக்கார், அதுல வந்து இருக்கார் அவர் கூட இருக்கிற அந்த அந்த மண்டலத்திற்குள்ள அந்த இதுக்குள்ள மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மக்கள்னா ஜீவராசிகள், அது எப்பேற்பட்ட ஜீவராசிகள்னா அங்க வாழறதுக்கு தகுந்தார் போல
அவர்களுடைய உடலமைப்பு அவருடைய நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்றேன். இப்ப கீழே போ கீழ்லோகத்துல போக போக தலாத்தல ரசாத்தல பாத்தலாம் போனா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உல அந்த அந்த என்ன சொல்றது அந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த கிரியேஷன் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இப்போ நம்ம வந்து கடலுக்கு அடியில் போகிறோம் அப்படின்னா வருணன், கடலுக்கு கீழே போனோம் அப்படின்னா வருணன், கடலுக்கு கீழே ஒரு உலகமே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ கடலுக்கு கீழே ஒரு உலகம் இருக்குன்னா அந்த உலகத்துக்கு தகுந்தாற் போல ஜீவராசிகள் அமைக்கப்படுவார்கள். இப்போ நமக்கே தெரியும் நம்ம வந்து இந்த கடலுக்கு அடியில் போனான்னா இன்னும் அந்த அடியில் போக போக நிறைய ஜீவராசிகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதங்கெல்லாம் அங்கே வாழறது அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல அந்த உருவமைப்பு அந்த என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணுறாங்க. இந்த சாப்டர் இதோட முடிஞ்சிடும். இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா இல்ல, அடுத்த சாப்டர்ல மூவ்மெண்ட் ஆஃப் த சன் அதாவது சூரியனுடைய அது வந்து கிட்டத்தட்ட அது மெயினா ஸ்பெசிஃபிக்கா நமக்கு வந்து ரொம்ப சின்ன ஸ்லோகம் சின்ன சாப்டர் தான் கிட்டத்தட்ட ஒரு 19 ஸ்லோகங்கள் தான். அதுல வந்து மெயினா சூரியன் சூரியன் எப்படி சுத்துறது அதோடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க. இதுவும் அதே மாதிரிதான் மோர் ஆர்லெஸ் சயின்ஸ் தான். ஸோ அதனால தயவு செஞ்சு முதல்ல வந்து ஸ்லோகத்தை படிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து அதோடைய சம்மரி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பூமண்டலத்தை சூரியன் வந்து எவ்வளவு நாள் சுத்துறார் அப்படிங்கிற அந்த அந்த சுத்தரானா வளம் வர்றார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவருக்குன்னு இருக்கிற அந்த ஆர்பிட், அந்த ஆர்பிட்ல அவர் எவ்வளவு நாள் வளம் வர்றார் அப்படின்னு லக்ஷ உத்தரம் சார்ந்த நவகோட்டி யோஜன பரிமண்டலம் பரிமண்டலம் பூவல்யசக சனேன சக்வதி உத்தரம் அப்படிங்கிறது. ஸோ பரிமண்டலம் அப்படிங்கிற ஸோ நம்ம வந்து அந்த சர்க்கம்பரன்ஸ் இல்லைன்னா அந்த ஆர்பிட்னு சொல்றது வந்து இந்த இடத்துல சமஸ்கிருதத்துல வந்து மண்டலம். ஸோ நமக்கு வந்து நமக்கே தெரியும் தமிழ்ல வந்து இல்ல சமஸ்கிருதத்துல ஒரு மண்டல பூஜை இரண்டு மண்டலம் அப்படின்னா என்னன்னா அந்த மண்டலம்ங்கிறது ஒரு ஒரு காலக்கணக்கு கூடவே அந்த காலக்கணக்கு பிளஸ் அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் சுத்துறது அந்த பரிமண்டலம் இல்ல பரிக்கிரமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த கோட்டி யோஜன பரிமண்டலம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சரி, ஓகே, ஐ திங்க் இதோட நிறுத்திடுவோம். நாளைக்கு தொடர்ந்து இந்த சாப்டர் இதே மாதிரி ஒரு குயிக்காக ஒரு சம்மரி படிச்சுட்டு போகிறோம். கடகடன் இன்னும் ஒரு என்ன சொல்றது இன்னும் ஒரு 10 சாப்டர்ஸ் இந்த மாதிரி கடகடன் லாஸ்ட்டு 10 கூட இல்லை ஒரு 6 சாப்டர் இந்த மாதிரி ஓடிடும். ஓகே, முழுமையாக ஜம்புத்வீபம் ஜம்புத்வீபத்தில் உள்ள இருக்கிற இந்த பாரத வருஷத்துடைய நிலைகள் பார்த்தோம், சூரியனுடைய இது, அதுக்கப்புறம் சிசுமாரா கிரகங்கள், அப்புறம் அனந்த சேஷன் கிட்ட கீழே இருக்கிற அனந்த சேஷன் அனந்த சேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு, அப்புறம் அந்த கீழே இருக்கிற ரசாத்தல தலாத்தல கீழே இருக்கிற நரகலோகங்களுடைய அம்சம் லாஸ்ட் சாப்டர் 26 சாப்டர். அந்த இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு இந்த வாரத்துல இந்த இந்த 5 சாப்டர்ஸ் வந்து படிச்சு முடிச்சிடும் சரியா. ஓகே, நாளைக்கு முடிஞ்சா 2 சாப்டர் முடிச்சிடலாம், 1 and 2 21 and 22 முடிச்சிட்டோம்னா அப்புறம் குவிக்கா இந்த இந்த மந்த் இந்த வீக்கோட இந்த மந்தோட 5th கேண்டோ முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 6th கேண்டோ முதல்ல எடுத்தோடனே ரொம்ப அற்புதமா அஜாமில சரித்திரம் கண்டிப்பா அதுலேருந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா கிரந்தரா ஸ்ரீமத் பாகவத் கி ஷீலா பிரபுபாத் கி ஜாய் அனந்த கோடி வைஷ்ணவருந்து கி ஜாய் ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட் இருக்கா, கிளாரிபிகேஷன் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி இவ்வளவு லோகம் இருக்குல்ல பிரபுஜி, இப்போ இதெல்லாம் வந்து இந்த மேல மேல தானே இருக்கு. இப்ப அழிவு காலம் கடைசியில இந்த ஊழிக் காலம்னா இதெல்லாம் அழியுமா பிரபுஜி? ஆமா, அதாவது அந்த ஊழிக்காலமே 3 விதமான அழிவு சொல்லப்பட்டு, ஒண்ணு வந்து ஜஸ்ட் அந்த பிரம்மாவோட ஒரு காலம், அப்புறம் மொத்தமா பிரளய காலம், இப்ப நம்ம நடுவில் நடுவில் அப்ப போய்க்கு போயிட்டு போயிட்டு வருது இல்லையா அது. சோ மொத்தமா வழியும் போது எல்லாமே எல்லா பிரபஞ்சங்களும் அந்த காரணதாட்சி உள்ள போயிட்டு வருவார். சோ அது ஒண்ணு, அது வந்து ஃபைனலா நடக்கும். நடுவில் இருக்கிற இந்த அது வந்து அது ரெண்டாவது வந்து இந்த 4 ஒரு கல்பம், அதாவது இந்த 4 என்ன சொல்றது சத்தியயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் முடிஞ்ச உடனே ஒரு கல்பம், அந்த கல்பம் முடியிற சமயத்துல ஒரு இது நடக்கும். அந்த சமயத்துல வந்து அது எல்லாமே வந்து வித்தின் த யூனிவர்ஸ், அதாவது இந்த அந்த அண்டம், அதாவது அந்த யூனிவர்ஸ்க்குள்ளேயே அந்த மாற்றங்கள் ஏற்படும். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா இங்க முடிச்சுருவோம். நாளைக்கு தொடர்ந்து சூரியனுடைய இதை படிச்சுட்டு அப்புறம் முடிஞ்ச அந்த அடுத்த சாப்டரும் படிச்சிருக்கோம். பிரபுஜி சந்தேகம் எதுவும் இல்ல பிரபுஜி, ஒரே ஒரு இது நிகுஞ்சா மாதாஜியோட தாத்தா வந்து தவறிட்டாங்க பிரபுஜி. தாத்தாவா? பாட்டி பாட்டி இல்ல, தாத்தா தான் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, தவறிட்டாங்க.